இந்த வீடியோல ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இந்த டாபிக்ல வந்து டிஎன்பிஎஸ்சில என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்க போறோம். ஸோ குரூப் ஒன் 2021 பிளஸ் அக்ரிகல்ச்சர் அண்டு இந்த பிரின்சிபல் இண்டஸ்ட்ரியல்னு ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு பிளஸ் ஜியாலஜி இந்த கொஸ்டின் பேப்பர்ல தான் கலெக்ட் பண்ண கொஸ்டின்ஸு. ரொம்ப மினிமம் கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லேயும் ஒரு ஒன் கொஸ்டின் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கவர் ஆகுது, சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கு. டிஸ்பேட்ச் பார்த்தீங்கன்னா December 13 போல ஸ்டார்ட் பண்ணுறோம். டெஸ்ட் ஸ்கெடியூல் வந்து நாளைக்கு வந்து கொடுத்துருவோம். ஸோ குரூப் ஒன் 2021 என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. நேம் த விமன் லீடர் ஹூ பார்ட்டிசிபேட்டட் இன் த நீல் ஸ்டாச்சு சத்யாகிரக இன் தமிழ்நாடு இன் 1927. தமிழகத்தில் 1927 நீல் உருவ சிலை சத்தியகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா கே பி சுந்தரம்பாள், பத்மசாணி அம்மாள், முத்துலக்ஷ்மி ரெட்டி, செல்வி துர்காபாய். நம்ம யூடியூப் வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களை பற்றி தான் அப்லோட் பண்ணியிருப்போம். ருக்மணி அருந்தேல், ருக்மணி லக்ஷ்மிபதி, வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள் அண்டு முத்துலக்ஷ்மி ரெட்டி, மும்பலூர் ராமாமிர்தம் அண்ட் தர்மாம்பாள், இவங்கள பற்றி தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஆப்ஷன் தான் நம்ம வந்து கொஞ்சம் புக்கில் வந்து இல்லாதவங்க. ஸோ இவங்கள பற்றியும் இன்னும் நிறைய தமிழ்நாடு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் விமனில் இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம எங்கெங்கே தான் எது எது கிடைக்கிறாங்களோ அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நம்மளுடைய நோட்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறது அங்கே இங்கே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து நீல் ஸ்டாச்சு சத்யாகிரகாவில் வந்து கலந்துக்கிட்டது யாருன்னா பத்மசாணி அம்மாள். ஸோ இவங்க வந்து இது வந்து மெயினாக வந்து மெட்ராஸ் ரீஜன் அங்கே தான் நடந்திருக்கும். மதுரை பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அதுக்கு தலைமை தாங்கி இருக்காங்க. இவங்க கூடயே வந்து தாயார் அம்மாள், முனியம்மாள், சுந்தரம், சீதாம்மாள், சுப்புலக்ஷ்மி, ஜோசப் இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீல் ஸ்டாச்சு சத்யாகிரகால நமக்கு தெரிஞ்ச அஞ்சலி அம்மாளும் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அஞ்சலி அம்மாள் பொறுத்த வரைக்கும் நீல் ஸ்டாச்சு சத்யாகிரகா, சால்ட் சத்யாகிரகா, குவிட் இந்தியா மூமெண்ட் இது எல்லாத்துலேயுமே கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. பத்மசாணி அம்மாள் வந்து இதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து நான் சொன்ன நேமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தாயார் அம்மாள் மிஸ்ஸர் ஜோசப், சுப்புலக்ஷ்மி அம்மாள், மிஸ்ஸர் சுந்தரம், சீத்தம்மாள் அண்டு முனியம்மாள் இவங்கெல்லாம், அப்புறம் அஞ்சலி அம்மாள், இவங்க எல்லாருமே நீல் ஸ்டாச்சு சத்யாகிரகால தமிழ்நாட்டிலேருந்து கலந்துக்கிட்ட பெண்மணிகள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் விமன் ஃப்ரீடம் ஃபைட்டர் பார்ட்டிசிபேட்டட் இன் த மெட்ராஸ் சால்ட் சத்யாகிரகா, எந்த விடுதலை போராட்ட பெண்மணி மெட்ராஸ் உப்பு சத்யாகிரகத்தில் கலந்து கொண்டார்? ஸோ இது வந்து ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா செல்வி துர்காபாய், துர்காபாய் தேஷ்முக்னு நம்ம வந்து சொல்லுவோம். இவங்க வந்து மெட்ராஸில் வந்து பிறந்தவங்க தான். இவங்க வந்து பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் ஒரு மெம்பராக இருந்திருப்பாங்க அண்ட் பிளானிங் கமிஷன்லேயும் ஒரு மெம்பராக இருந்திருக்காங்க. இவங்க வந்து நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இதெல்லாம் உருவாக மெயின் ரீசனாக இருந்திருக்காங்க. கேர்ள்ஸ்க்கான எஜுகேஷன், அப்புறம் நிறைய ஹையர் லெவல் எஜுகேஷன் அதிலெல்லாம் கோ டைரக்டர் அந்த மாதிரி நிறைய ரோல் தான் சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் பணியாற்றியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து மெட்ராஸ் சால்ட் சத்யாகிரகால கலந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அதே ஆப்ஷன் தான் முன்னாடி பார்த்தோம்ல, பத்மசினி அம்மாள், கே பி சுந்தரம்பாள், முத்துலக்ஷ்மி ரெட்டி, செல்வி துர்காபாய், இதே ஆப்ஷன் தான் அங்கேயும் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெண்களை பற்றியும் நெட்டில் வந்து கலெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. நான் தேடி பார்த்தேன், கே பி சுந்தரம்பாள் பற்றி கிடைக்கல. இவங்க பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு இந்த சினிமா சைடு அப்படி தான் காட்டுறாங்க, ஃப்ரீடம் ஃபைட்டர் சைடு காட்டல. முத்துலக்ஷ்மி ரெட்டி பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ துர்காபாய், பத்மினி, ஸ்ரீனி அம்மாள் இவங்கள பற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம்.
கலெக்டிவாக இவங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் 2021. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் ரிகார்டிங் வேலு நாச்சியார்? கீழ்கண்டவற்றில் வேலு நாச்சியார் பற்றி தவறான கூற்று எதுவும் கேட்குறாங்க. ஷி வாஸ் பார்ன் அஸ் எ பிரின்சஸ் ஆஃப் ராமநாதபுரம். இவர் ராமநாதபுரம் இளவரசி ஆவார். ஸோ அவங்க பார்ன் பிளேஸே ராமநாதபுரம் தான். இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். வேலு நாச்சியார் பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. ஹர் ஹஸ்பண்ட் வாஸ் முத்து வடுகன் உடையார் தேவர். ஸோ இங்கே வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், அவங்க ஃபாதர் நேம் வந்து செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி, மதர் நேம் வந்து முத்தத்தால் நாச்சியார், ஹஸ்பண்ட் நேம் வந்து முத்து வடுகநாத பெரிய உடையார் தேவர்னு, அண்ட் டாட்டர் நேம் வேலாச்சி. ஸோ செகண்ட் ஒன்றும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். ஃபர்ஸ்ட்டும் கரெக்டு, செகண்டும் கரெக்டு. ஹைதரலி இன்வேடர் சிவகங்கை இன் 1780 அண்ட் டிஃபீட்டட் வேலு நாச்சியார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹைதரலி தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க 1780ல் பிரிட்டிஷ் வந்து அவங்க அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்காக கோபால் நாயக்கர் ஹைதரலி இவங்களாம் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1780 ஹைதராலி சிவகங்கையின் மீது படையெடுத்து வேலு நாச்சியாரை தோற்கடித்தார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், ஷி யூட்டிலைஸ்டு த செகண்ட் மைசூர் வார் டு என்டர் த சிவகங்கை. ஸோ கண்டிப்பாக வந்து இதுவும் கரெக்டு தான். அது இல்லாமல் இங்கே ஆப்ஷன் பாருங்கள், 1, 2, 3, 4 தனித்தனியாக கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் தான் நமக்கு தவறுன்னு தெரிஞ்சிடுச்சு. இதை தவிர்த்து நீங்கள் வேலு நாச்சியார் பற்றி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோஸில் போய் பாருங்கள். ராமநாதபுரம், ஸோ இவங்க தான் வந்து சிவகங்கையோட குயினாக இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் குயின் பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து போரிட்ட ஃபர்ஸ்ட் குயின் இவங்க தான். இவங்களை வந்து வீரமங்கை அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் சைடு நம்ம இதை வந்து இது பண்ணுறாங்க. 2018 இவங்களுக்கு ஸ்டாம்ப் தான் வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இது வந்து பிரின்சிபல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் 2021 கொஸ்டின். ஐடென்டிஃபை விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் த குயின் வேலு நாச்சியார். இப்போ தான் நம்ம வேலு நாச்சியார் பற்றி பார்த்தோம். ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பரில் பார்க்கறது நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகுது. தண்டவராயன பிள்ளை சர்வ்ட் ஆன் தாழ்வை அண்டர் பிரதானி அண்டர் குயின் வேலு நாச்சியார். தண்டவராயன் பிள்ளை தளவாய் மற்றும் பிராதனிய வேலு நாச்சியரிடம் பணிபுரிந்தார். இது வந்து நமக்கு தெரியும், இதை அப்படியே விட்டு வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு, வேலு நாச்சியார் கணவர் முத்து வடுகு உடைய தேவரை பிரிட்டிஷ் படை காளையார் கோவில் போரில் கொன்றது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் அவங்களோட ஹிஸ்ட்ரி தான் நம்ம படிக்க வரும்போது தெரியும். இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். பெரிய மருது வேலு நாச்சியாருக்கு படைத்தலைவராக இருந்தார். சின்ன மருது பெரிய மருது தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். மருது சகோதரர்கள் திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டனர். இதுவும் நமக்கு தெரியும், அவங்க தான் வெளியிட்டாங்கன்னு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், 2, 3, 4 வந்து கரெக்டு. 2, 3, 4 சரியானது. அந்த மாதிரி ஆப்ஷன் எங்கே வருது பாருங்கள், டியில் தான் வருது. அப்போ 1 ஃபர்ஸ்ட்டும் கரெக்டு தான். தாண்டவராயன் பிள்ளை தளவாய் மற்றும் பிராதனியாக வேலு நாச்சியாரிடம் பணிபுரிந்தார். நெக்ஸ்ட் வந்து ஜியாலஜி சப்ஆர்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் 2021. இதில் வந்து ருக்மணி லக்ஷ்மி பதி பற்றி கேட்டிருக்காங்க. ஷி பார்ட்டிசிபேட்டட் வேதாரண்யம் சால்ட்டு சத்தியகிரக எஜிடேஷன். உப்பு சத்தியகிரகம் கலந்து கொண்டார். இங்கே வந்து பாருங்கள், இவங்க வந்து மெட்ராஸில் வந்து பிறந்திருக்காங்க. இதெல்லாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோ தான். ஹஸ்பண்ட் நேம் வந்து அச்சந்த லக்ஷ்மி பதி, அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, பிஏ முடிச்சிருக்காங்க. ஐஎன்சியில் சேர்றாங்க 1923 அண்ட் 1926 விமன் சஃப்ரேஜ் அலையன்ஸ் சர்வதேச மகளிர் வாக்குரிமை கூட்டணி மாநாட்டில் பங்கேற்கிறாங்க. வேதாரண்யம் சால்ட்டு சத்தியகிரகால கலந்துக்கிறாங்க. இவங்க தான் கலந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போன ஃபர்ஸ்ட் ஃபீமேல், தமிழ்நாட்டிலேருந்து இவங்க தான். அண்ட் 1934 மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இதாகிக்கிறாங்க. ஸோ இங்கே கேட்டது பார்த்தீங்கன்னா, வேதாரண்யம் உப்பு சத்தியகிரகத்தில் கலந்து கொண்டார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டு தான். ஷி பார்ட்டிசிபேட்டட் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டு. இதுதான் ஆல்மோஸ்ட் சேம் தான். சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ்னாலும் சால்ட்டு சத்தியகிரகனாலும் ஒன்று தான். ஷி வாஸ் த டெப்யூட்டி ஸ்பீக்கர் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ராஜாஜி.
ஷி பார்ட்டிசிபேட்டட் இன்டர்நேஷ்னல். இப்போ தான் நம்ம பார்த்தோம் விமன் சஃப்ரேஜ் அலையன்ஸ் காங்கிரஸ் இதில் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னு. ஸோ 1 to 3, 1 to 4 கரெக்டு. அப்போ 3யும் கரெக்டாக தான் இருக்கணும். ஸோ பிரகாசம் அவங்க அவையில் வந்து இவங்க வந்து மினிஸ்டராக இருந்திருக்காங்க, டெப்யூட்டி ஸ்பீக்கராகவும் இருந்திருக்காங்கன்றது நமக்கு வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் 1937 ராஜாஜியோட அரசாங்கம் தான் இருந்தே தெரியும், அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ எங்கள் வீடியோஸ்லாம் தரது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு 75% கண்டென்ட் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பட் இது மட்டும் போதும்னு நான் சொல்ல மாட்டேன், இன்னும் கொஞ்சம் யூனிட் 9ல கிடைக்க யூனிட் 9 கிடைக்க கொஞ்சம் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க தான் நான் சொல்லுவேன். அதே சமயத்தில் மெட்ராஸ் லெஜிஸ்லேச்சரில் ஃபர்ஸ்ட்டு ஒரு விமனாக வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க மினிஸ்டராக. ஸோ இதான் ருக்மணி லக்ஷ்மிபதி பற்றி. இந்த வீடியோவில் நம்ம வேலு நாச்சியார் லக்ஷ்மிபதி பற்றி ஓரளவுக்கு பார்த்துருவோம். ஆல்ரெடி ப்ரீஃபாக வேணால் நீங்கள் வீடியோ போய் பாருங்கள். ஸோ இதை தவிர்த்து இந்த விமன் பற்றி தான் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பத்மினி சேனி அம்மாள், துர்காபாய் இவங்களை பற்றி தான், ஓகேவா? ஸோ டிஸ்பேச் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்னால் மண்டே வந்து லைவ் இருக்குன்னு. ஸோ மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் வந்து நான் படிச்சுட்டு வந்துட்டு எனக்கு வந்து யாராவது கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் இருக்கிறவங்க அட்டன் பண்ணலாம். தேங்க்யூ.